இன்றைய தினம் மகா பெரியவர் குறித்த சில வித்தியாசமான சிந்தனைகள். மகா பெரியவருடைய இயற்பெயர், பெற்றோர்கள் அவருக்கு சூட்டிய பெயர் சுவாமிநாதன். அவர் சந்நியாசம் பெற்ற பிறகு அந்த பெயருக்கு இடமில்லை. சந்நியாசம் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே எடுக்கின்ற இன்னொரு ஜென்மம். ஆகையினாலே முன் ஜென்மம் அத்தோடு முடிந்து போகிறது. அதற்கு பிறகு சந்திரசேகரேந்திர சங்கராச்சாரிய சுவாமிகள் என்கின்ற ஒரு பெயர் நம்முடைய பெரியவருக்கு ஏற்படுகிறது. இந்த தேசத்தில் கடவுள் நம்பிக்கையை வலியுறுத்தியவர் பெரியவர். கடவுள் இல்லை என்று சொன்னவர் பெரியார். அதாவது யார் அது கடவுள் என்று அவர் கேட்டார். அவர்தான் கடவுள் என்று இவர் சொன்னார். யார் என்று கேட்டார், அதனால் அவர் பெரியார். அவர்தான் கடவுள் என்றதனால் அவர் பெரியவர் என்று இந்த பெயரை கொண்டே சுவையாக சில சிந்தனைகளை சொல்லுவார்கள். மடாதிபதிகளுக்கு என்று கடமை இருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த விஷயங்களை செயல்படுத்தணும் என்று கடமை இருக்கிறது. சந்நியாசியாக முற்றும் துறந்தவராக ஒரு பக்கம் வாழ்ந்து கொண்டே இன்னொரு பக்கம் மடாதிபதியாக அவர் கடமைகளை செய்யணும். ஒன்றுக்கு ஒன்று முரணான இரண்டு பதவிகள். அவரே சொல்றார், இது வந்து ஒரு மிக ஆச்சரியமான ஒன்று. யாருக்கு எந்த ஆசையும் கூடாதோ, யாருக்கு எதுவும் கிடையாதோ, அவரை அதிபதி என்றாக்கி மடாதிபதி என்று சொல்லுகிறோம். இது ஒரு வேடிக்கை என்று சொல்லுகிறார். அடுத்தது, தான் நிர்வகிக்கிற மடத்தையே அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தவிர்க்க இயலாத தீமை அப்படிங்கிறார். தீமைன்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, அவருக்கு அது அவரை பொறுத்த மட்டிலே அவர் அனைத்தையும் தவிர்த்து விட வேண்டும், மிக குறைந்தபட்ச. ஏன்னா அப்படி இருந்து அவர் வந்து வழிகாட்டலைன்னு சொன்னால், சில விஷயங்களை நிலை நிறுத்தவில்லை என்று சொன்னால், வருகின்ற சந்ததிகளுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியாமல் போகும். இன்றைக்கும் பெரியவர் போன்றவர்கள் வாழ்ந்திருந்துமே நம்மில் பலருக்கு பல ஆன்மீக விஷயங்கள் தெரியவில்லை, புரியவில்லை. பெரியவர் போன்றவர்கள் இருந்து நாள்தோறும் நாடெங்கும் சென்று தினந்தோறும் மக்களோடு உரையாடி சகலத்தையும் சொன்ன நிலையிலேயே இப்படி ஒரு நிலை. இவர்களெல்லாம் இல்லை என்று சொன்னால் அவ்வளவுதான். அந்த வகையில் தன்னை பெரியவாள் என்று சொல்லுவதை கேட்டு பெரியவர் ஒரு முறை சிரிக்கிறார். என்ன, எல்லாரும் பெரியவா பெரியவா என்று அழைக்கிறீர்கள். ஒருவேளை எனக்கு ரொம்ப பெரிய வாய் போல் இருக்கிறது. எப்பொழுதும் ஓயாமல் பேசிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே என்னை வேடிக்கையாக அதே சமயம் மறைமுகமாக குட்ட வேண்டும் என்று கருதி பெரியவா என்று சொல்லுகிறீர்களோ என்று வேடிக்கையாக கேட்கிறார். தன் பெயரை தானே ஒரு விமர்சனத்திற்கு ஆட்படுத்திக் கொள்கிறார். அதனால தான் மகா பெரியவா என்று அவரை அழைக்க தொடங்கினார்கள். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார், எதற்கு என்னை பெரியவன் என்று சொல்லிக்கொண்டு பேசாமல் சின்னவன் என்று சொல்லிவிடுங்கள். நீங்கள் என்ன சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால், நான் பாட்டு சுருண்டு ஒரு மூலையிலே சன்னியாசியாக படுத்து கொண்டு விடுவேன். இந்த உலகத்தோடு ஒட்டாமல் நான் அப்படியே ஒதுங்கி சென்று விடுவேன் என்று வேடிக்கையாக அவர் சொல்லுகிறார். சுற்றி இருக்கின்றவர்களை சிந்திக்க வைக்கின்ற, சிரிக்க வைக்கின்ற தருணங்களும் ஏராளம். அவருக்கு நிறைய நகைச்சுவை உணர்வும் இருந்தது. எந்த இடத்திலும் நான் என்கின்ற ஒரு பதப்பிரயோகத்தை பயன்படுத்தி அவர் அகங்காரத்தோடு பேசினதே கிடையாது. அந்த அளவிற்கு அவர் தன்னை ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் ஒரு பக்குவத்திற்குள்ளேயும் அவர் வைத்து கொண்டிருந்தார். ஒரு முறை இதே போல வேடிக்கையாக ஒரு சம்பவம், சந்திரமௌலீஸ்வர பூஜையின் பொழுது அன்றாடம் பிட்சை இடுவார்கள். பிட்சை பிச்சை இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டவன் நிர்கதியான நிலையிலே கையேந்துவதற்கு பெயர் பிச்சை. கோடான கோடி செல்வம் இருந்து அவைகளை துறந்துவிட்டு ஒருவன் சன்னியாசியாகிவிட்டு கையேந்துவதற்கு பெயர் பிட்சை. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பெரியவர் போன்ற சன்னியாசிகள் பிட்சை பெற்றுத்தான் சாப்பிட வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு அன்றன்றைக்கு தான் வாழ்க்கை, நாளை என்று கிடையாது. அதனால பிட்சை கொடுக்க வரும்பொழுது யாராவது ஒருவர் பிட்சையை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் செய்வார். அதனால நிறைய பேர் வந்து நின்று கொண்டிருக்கும்போது மடத்தைச் சேர்ந்தவர்கள், பிட்சைக்காரெல்லாம் அந்த பக்கமாக போய் நில்லுங்கோ
என்று சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது சற்று ஸ்பஷ்டமாக சொல்லாமல், பிச்சைக்காரெல்லாம் அந்த பக்கமாக போய் நில்லுங்கோ என்பது போல் காதில் விழவும் பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார், இங்கு இருக்கின்றவர்களிலேயே உண்மையான பிச்சைக்காரன் நான் தான். அவர்கள் பிட்சை கொடுக்க வந்தவர்கள், யார் வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லவா பிச்சைக்காரன். அதனால் நான் தான் நீ சொல்கிறபடி பார்த்தா அந்த பக்கம் போய் நிற்கணும் என்று வேடிக்கையாக சொன்னார். இப்படி அவருடைய அன்றாட வாழ்க்கைக்குள்ளே ரசமான சம்பவங்கள், அந்த சம்பவங்களுக்குள்ளே நுட்பமான செய்திகள், அந்த செய்திகள் நமக்கு வியப்பை தருவதோடு நம் மனசுக்குள்ளேயும் ஒரு புரிதல், அவர் எப்படிப்பட்டவர் என்கின்ற ஒரு புரிதலை நமக்கு ஏற்படுத்த வல்லதாக இருக்கும். தொடர்ந்து இதுபோல பல அரிய நிகழ்வுகள், செய்திகள் இருக்கின்றன, தொடர்ந்து சிந்திப்போம். குருவே காமகோடி குருவே.